அப்பா எவ்வளோ கூட்டம். அப்படியே ஒரு காட்டுக்குள்ளு குயிந்து யானை கூட்டம் ஒன்றை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. நாங்கள் வந்திக்கக்கூடிய இந்த டைம் செம்ம க்ரௌட். இருக்கு 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 இந்த இருக்கு. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனா வியூஸ். இப்போ நான் நிற்கிற இந்த இடம் பின்னவள யானைகள் சரணாலயம். வந்திக்கிற டைம் நல்லாவே ஈவினிங் டைம் உண்டு. ஸோ இன்றைக்கி இங்கே வந்தோம் ஃபுல்லாக சுற்றி இந்த யானைகளோட இந்த காட்சியை பார்ப்போம்னு சொல்லி. கைவிடப்பட்ட யானைகள் அப்புறம் நிறைய நிறைய யானைகளை பராமரிக்கக்கூடிய இந்த இடம், இந்த இடத்து தான் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், வாங்க உள்ளுக்கு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். நாங்கள் உள்ளுக்கு என்டர் ஆகிற டைம் 4:00 பாஸ் ஆகிட்டுது. ஸோ எலிஃபெண்ட் பாத்திங் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருந்தாலும் பாத் பண்ணின எலிஃபெண்ட் எல்லாம் திரும்ப சரணாலயத்து உள்ளுக்கும் வந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து அந்த யானை கூட்டம் வர அந்த காட்சியை கண்டு களிப்போம் பாய்ஸ். பாத் பண்ண போன, அதாவது அந்த குளிக்க போன யானை கூட்டம் திரும்ப குளித்து முடித்து சரணாலயத்துக்கு உள்ளுக்கு வந்து கொண்டிருக்குது. அப்பா எவ்வளோ கூட்டம். அப்படியே ஒரு காட்டுக்குள்ளு குயிந்து யானை கூட்டம் ஒன்றை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. பாய். பெரிய யானைகள் முதல் குட்டி யானை வரை அழகாக கூட்டமாக வரிசையாக போகுது. பார்க்குறதே அவ்வளோ ஒரு அழகாகிக்குது. மக்களே,
இங்கே பாருங்கள், யானைகள் சரணாலயத்தில் ஒரு பூனை. நாங்கள் வந்திக்கக்கூடிய இந்த டைம் செம்ம க்ரௌட். ஓகே காய்ஸ், டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு வந்துட்டோம். ஒருத்தருக்கு டிக்கெட் 250 ரூபா ப்ளஸ் வெட்டோட சேர்த்து 295 ரூபா சம்திங் அறவிடுறாங்க. இந்த லொக்கேஷன் அமைஞ்சிக்குது ரம்புக்கோணம் டவுன்லேருந்து குஞ்சம் உள்ளுக்கு பின்னவில். இது இலங்கையில் மிச்சம் ஃபேமஸான ஒரு யானைகள் சரணாலயம். நியாயமான யானைகள் இருக்குது உள்ளுக்கு. ஸோ ஒரு டே ஃபுல்லாக யானைகளோட ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக யானைகளை பார்த்து அந்த நாளில் யானைகளோட கழிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த இடத்துல வாரத்தில் எந்த ஒரு நஷ்டமும் போகாதுன்னு சொன்னால் அவ்வளோ அழகான ஒரு இடம். சுற்றி எங்கே பார்த்தாலும் யானைகள். ஸோ ஒரு நாளை அழகாக கழிக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த இடம் ஈந்து கொண்டிருக்குது. உண்மையிலே பறந்து விரிஞ்ச ஒரு நிலப்பரப்பு, சரியான பெரிய இடம் அமைந்து கொண்டிருக்குது. தூரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யானைகள் வைக்கப்பட்டிருக்குது. ஆமாங்க, போட்டை வாழ்க்கை வழியாக போட்டை பாருங்கள்.
இந்த இடத்துல பெரிய புளியங்காய் மரம் ஒண்டிக்குது. ஸோ பார்ப்போம் எங்களை சான்ஸுக்கு விழுந்தீந்தா ஒன்று ரெண்டு பிறக்கி சாப்பிடுவோம். இருக்கு 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 இந்த இருக்கு என்னோட சான்ஸுக்கு ஒன்று கிடச்சிட்டுது. இன்னும் தேடி பார்ப்போம் கிடைக்குதான்னு சொல்லி ரெண்டு. ஆனால் இந்த இடத்துல நிறைய புழுந்தைக்குது புளியங்காய்கள். ஸோ தேடினா நிறைய பொறக்கி கொள்ளலாம். ஸோ இங்கே தேடி நின்றா டைம் போகிறது விளங்காது. சுட்டி ஒன்று ரெண்டை பொறக்கிட்டு இப்படியே போவோம். இந்த யானைகள் சரணாலயத்துக்குள்ளுக்கோ இடைக்கிட நிறைய போர்டுகள் போட்டு வச்சுக்குது. யானையை பற்றின குறிப்புகள், விவரங்கள், அதோட யானைகளோட வரலாறுகள்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், உள்ளுக்கு வந்து யானைகள் பார்க்குறதோட எங்களுக்கும் இது ஒரு படிப்பினை ஆகிக்கும். இந்த விஷயங்களை நின்று நிதானமாக படித்து கொண்டு போகலாம். நல்லாவே ஈவினிங் ஆகி கொண்டிருக்குது. ஸோ எல்லோரும் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் வெளியே போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அற்புதமான காட்சிகள். யானைகளை கூட்டமாக ஒரே இடத்துல பார்க்குறது, யானைகள்கிட்ட அந்த நடனங்கள், அதில் சாப்பிட்றதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்க்குறேன்னு சொல்கிறது உண்மையிலே வித்தியாசமான ஒரு வியூவாக இருந்துச்சு. இவ்வளோ காலம் நாங்கள் யானைகளை ட்ரெவல் பண்ணுறப்போ காட்டில் அப்படி இல்லைனா வீதி ஓரங்களில் தான் நிறைய காட்டு பிரதேசங்களை கண்டிக்கிறோம். ஆனால் இது உண்மைக்குமே வித்தியாசமான ஒரு வியூ, வித்தியாசமான ஒரு சூழல். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஓகே காய்ஸ், டைம் நல்லாவே ஈவினிங் ஆகி கொண்டு வருது. இந்த பின்னவல யானைகள் சரணாலயத்துக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். உண்மையிலே அற்புதமான காட்சிகள், நிறைய யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம், அதோட நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்த எல்லா அந்த வியூஸையும் எந்த மாற்றமும் இல்லாமல் உங்களுக்கும் காட்டிக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் see you, bye bye.